ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். டிஃபனுக்கு பண்ண இட்லி மீதி இருந்ததுன்னா அதை வச்சு டேஸ்டியாக இட்லி ஃப்ரை பேக் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் கட் பண்ண இட்லியை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 8 இட்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடாக இருக்கிற இட்லியை யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஆறின இட்லி, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண இட்லியை ஈவினிங் டிஃபனுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை, இட்லி வாத்து ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வச்சுட்டு அப்புறம் பண்ணினா கூட நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவனில் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டினா இட்லி நல்லா கிறிஸ்பியாக பேக் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் இட்லி மிளகாப்பொடி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்லி பொடிக்கு பதிலாக பூண்டு பொடியோ இல்லை வேறு ஏதாவது காரப்பொடி மசாலா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் கையில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு திரும்ப பேக் பண்ணிக்கலாம். இப்போ 400 ஃபாரன்ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் திருப்பி பேக் பண்ணிக்கலாம். அவன்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திரும்ப பேக் பண்ணிக்கலாம். 400 டிகிரி ஃபாரன்ஹீட்லேயே 6-8 நிமிஷத்துக்குள்ளே பேக் பண்ணிக்கலாம். பேக்கிங் டெம்பரேச்சர் நம்ம இட்லியை எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பேக்கிங் பேனுக்கு ஏற்ற மாதிரி கூட மாறும். அதனால 10-10 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்து வைங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக ஆயிருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், பட் பொடி இட்லிக்கு நல்ல கிறிஸ்பி கருவேப்பிலை இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வாசனைக்கு தான், பொடி இட்லியில் நெய் வாசனை இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நெய் ஆட் பண்ண வேண்டாம்னா அதை விட்டுடலாம். ப்ராயில் பண்ணும்போது பார்ச்மெண்ட் பேப்பர் பேனுக்குள்ளே இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா பேப்பர் பொசுங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா சேஃபர் சைடுக்கு அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்லேயே தான் ப்ராயில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு ப்ராயில் பண்ணேன். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் திரும்ப ஒரு 2 மினிட்ஸ்க்கு ப்ராயில் பண்ணேன். ஒரு வாட்டியும் ப்ராயில் பண்ணும்போது 1-2 நிமிஷம் ப்ராயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரேடியாக 5-6 நிமிஷம் ப்ராயில் பண்ணால் தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க. உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராயில் பண்ணிக்கோங்க. நான் மொத்தத்தில் ஒரு 6 நிமிஷம் ப்ராயில் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். பேக் பண்ணியிருக்கிறதுனால இதை உடனே சாப்பிட்ருங்க. நல்ல கரகரன்னு பேக்டு இட்லி ஃப்ரை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.